அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். உங்களோடு நான் பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிவஸ்ரீ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நண்பனாக, நிச்சயமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை குறைத்து ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் அதிகமான முயற்சிகளை செஞ்சுட்டு வரோம். தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த 20 நிமிஷம் ஒரு நன்மைகளை கொடுக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம். முதல்ல நம்மளுடைய எல்லா கெடுதல்களுக்கும் எது காரணம், இதுதான் பார்க்க போகிறோம். எல்லா கெடுதல்களுக்கும் எது காரணம்? நவக்கிரகங்கள் காரணமா இல்ல இறைவன் காரணமா இல்ல நம்மளுடைய பக்தியில ஏதோ ஒரு குறைவு ஏற்பட்டு அது காரணமா இல்ல நம்ம செய்யற செயல்ல ஏதோ ஒரு காரணமா இல்ல நம்ம வைக்கிற அன்பு ஒரு காரணமா போயிடுச்சா இல்ல நம்ம மனசுல இருக்கிற வன்மமா இருக்கிறது ஒரு காரணமா? என்னங்க, ஏதோ ஒண்ணு மைனஸ் ஆகுது, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது. எனக்கு மட்டும் இந்த பெருத்த சோதனைகள் நடக்குது. இந்த சோதனைகள் ஏன் நடக்குது? இதுல இருந்து எனக்கு ஏதாவது விடுதலை கிடையாதா? நான் மேஷராசியில பிறந்திருக்கிறேன், நான் ரிஷபராசியில பிறந்திருக்கிறேன், மிதுன ராசி, கடகராசி, கன்னிராசி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், எல்லாம் 12 ராசி. 12 ராசியில பிறந்தவர்களும் புலம்பக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான். எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ மிஸ் ஆகுது. இதை அருமையாக உணரக்கூடிய நேரம் இந்த நேரங்கள், அருமையா உணரக்கூடிய நேரம். நான் உங்களுக்கு எளிமையா சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறேன், முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளுடைய நம்ம ஃப்ரேம்ல நம்மளுடைய எண்ணத்துல எவ்வளவு அழுத்தத்தை ஏற்படுத்துறோமோ அந்த அளவுக்கு காயம் அதிகமாகும். இப்ப நான் இருக்கிறேங்க, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, பாக்குறீங்க. உங்களுடைய மனசை இப்ப கடுமையா ஆக்குனீங்கன்னா, எப்படி கடுமையான, பிடிக்காத விஷயங்களை நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிடிக்காம போயிடும். ஒரு ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுத்தா கூட அந்த ஸ்வீட்டை சாப்பிட தோணாது. மோத்தி லட்டு சார் ரொம்ப பிடிக்கும், அந்த நேரம் பிடிக்காது. லட்டாவது இதாவது அப்படி தோணும். அதே நேரத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம், ரொம்ப லவ், செம்மையான டைம், அந்த அந்த ஒரு மூமெண்ட், அந்த நேரத்துல எல்லாமே பிடிக்கும். பாட்டு பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், மத்தவங்களை பிடிக்கும். பிடிக்காத நேரத்துல பிடிச்ச விஷயம் கூட பிடிக்காது. இதானே உண்மை? இதுல கரெக்டா இருக்குமா நம்ம? அப்ப அந்த பிடிச்ச விஷயத்த எப்படி நம்ம தொடர்ந்து பிடிக்க வைக்கிறது, இதுதான் விஷயம். அப்ப இதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, 8.5 சனி நடக்குது, 8.5 சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, இதையே மாத்தி நாம இப்ப யோசிக்க போறோம். யோசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதில் முக்கியமாக 4 ராசிகளுக்கு பிரம்மாண்ட யோகத்தை கொடுப்பார். 4 ராசிகளுக்கு பிரம்மாண்ட யோகத்தை கொடுப்பார். அது யார் யார், ஏன் அந்த 4 ராசியை மட்டும் நம்ம சூஸ் பண்றோம், அதுவும் அந்த 4 ராசிக்காரவங்களை நம்ம சூஸ் பண்றது வேற மாதிரி, அது என்ன வேற மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், மீன ராசியை எடுத்துக்கிறோம். நம்ம லாஸ்ட்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு போவோம். மீன ராசி, மீன ராசிக்கு இந்த தடவை என்ன சனி வருதுங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வி என்னது, பதில் இப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பாப்போம். மீன ராசிக்கு என்ன சனி வருது? நீங்க என்ன பதில் சொல்றீங்க? 7.5 சனி வருதுங்கிறீங்க. ஓகே, நீங்க பேசுறது கரெக்டா? கரெக்டா தப்பா? நான் கரெக்ட் என்ன சொல்லல, 7.5 சனி வருது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே,
அடுத்தது ஏன்னா விருச்சக ராசி, விருச்சக ராசிக்காரர்களே உங்களுக்கு எந்த சனி வருது இப்போ? ரைட், நாலாம் இடம் அர்த்தாஷ்டம சனி வருகிறது. நீங்க சொல்றீங்க ரைட், அர்த்தாஷ்டம சனி. அப்புறம் சிம்ம ராசிக்காரவங்க உங்களுக்கு என்ன சனி சார் வருது? கெண்ட சனி வருகிறது. நீங்க சொல்றீங்க பதில், நான் சொல்லல இப்போ. நல்ல கவனிங்க, உங்க மனசு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க. அடுத்தது கடகராசி என்ன சனி சார் வருது? அஷ்டம சனி வருகிறது. இப்போ நாலு சனி எடுத்துட்டோம், அதாவது ஏழரை சனி, கெண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி. இதையே இப்ப நான் மாத்த போறேன். இன்னிலிருந்து உங்களுடைய விதி மாற்றப்படுகிறது, உங்களுடைய செயல் நல்ல விதமாக மாற்றப்படுகிறது, உங்களுடைய விதி மாற்றப்படுகிறது. நான் சொல்ற வார்த்தையை நல்ல கவனிங்க. கிரகங்கள் காரணம் கிடையாது நம் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய துஷ்டமான துயரமான சம்பவங்களுக்கு. நம் மனமே காரணம், மனமே காரணம். இந்த மனசை ரொம்ப லைட் வெயிட்டா கொண்டு போங்க, லேசியா கொண்டு போங்க. திசாபுத்திகள் பலனை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன், நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து பாருங்க. எந்த திசையில மன அழுத்தம் ஏற்படும், எந்த புத்தியில மன அழுத்தம் ஏற்படும், எந்த புத்தியில துயரம் ஏற்படும், எந்த திசையில நமக்கு சங்கடம் ஏற்படுங்கிறத ஒரு சுருக்கமா ஒரு அரை மணி நேரத்துல சொல்ல போறேன் நெக்ஸ்ட் வீடியோல, இப்ப இல்ல. இப்போ உங்க மன தெளிவுக்காகத்தான் இந்த சனி பெயர்ச்சி எடுத்தேன். இந்த சனி பெயர்ச்சியில ஒரு புது கணக்கை நான் சொல்லித்தரேன். இது என்னுடைய சொந்த கணக்கு, யாருடைய கணக்கும் இல்லை. ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, இப்படி எல்லாம் சொல்ற ஒரு மனச நாம் சொல்லும் பொழுது சொல்ற மாதிரி நீங்க மாத்துறீங்கன்னா நிச்சயமாக அந்த சனி பகவான் உங்களை கெடுக்க மாட்டார், கெடுக்க மாட்டார், கெடுக்க மாட்டார். சனி பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதகா. சனி பகவான் கொடுக்கக்கூடியவர், நீதிவான். சனியை பொறுத்த வரைக்கும் நீதிமான், அவர் எந்த விதத்திலும் கெடுக்க மாட்டார். தப்பு பண்ண தண்டனை, இன்னைக்கும் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா போயிட்டு இருக்கிற இடம் அது. தப்பு பண்ண தண்டனை, யாருக்குமே அங்க வேலை கிடையாது, ரெக்கமெண்டே கிடையாது. ஏழரை நாழிகையாவது இறைவன் சனி பகவான் பிடிக்கிறார் சொல்றாங்கல்ல. அப்ப அந்த சனி பகவான நம்ம எப்படி உள்நோக்க போறோம்? ஃபர்ஸ்ட் எந்த சனி நடந்தாலும் சரிங்க, நம்ம முதல்ல மன ரீதியாக உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுவோம், உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுவோம். உண்மை நம்ம இடத்துல இருந்துருச்சுன்னா நமக்கு சனி பகவானுடைய பாதிப்பு வராது, வராது, வராது. இதுதான் ஃபர்ஸ்ட். பொய், பித்தலாட்டம், கோல்மால் இதெல்லாம் அதிகமா கலக்க கலக்க நம்ம மனசு சங்கடமாக தப்பான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்போம். அப்ப தப்பான விஷயங்களை நடக்க ஆரம்பிக்கும். மேக்சிமம் உண்மை 90% உண்மை, மீதி 10% உண்மையை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ண போறோம். இதுதான் நீங்க இந்த வீடியோ பாக்குறதுல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நேர்மறையான சிந்தனை, எதிர்மறை இல்லை, நேர்மறையான சிந்தனைகள் உருவாகும். நல்லா கவனிக்கணும். அப்ப நேர்மறையான சிந்தனைகளை நான் இப்பதான் சொன்னேன், மனம்தான் காரணம்னு. ஏழரை சனின்னு இனி சொல்லாதீங்க, வார்த்தையை கவனிக்கணும். ஏழரை சனின்னு யாருமே சொல்லாதீங்க. இந்த தடவை மீனராசியில ஏழரை சனி ஆரம்பிக்குது சொல்றாங்கல்ல, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டரையில மேஷராசிக்கு ஆரம்பிக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் சொல்றேன், இன்னிலிருந்து சனி பகவான் ஏழரை சனி கிடையாது, அவர் ஏறுமுக சனி. இதான் முதல் வார்த்தை. மனசை எப்படி மாத்திரம் பாருங்க, ஏறுமுக சனி. வார்த்தையை கவனிச்சுக்குங்க, ஏழரை சனின்னு யாருமே சொல்லாதீங்க, ஏறுமுக சனி. ஏறுமுகம்னா என்னங்க? ஒரு மனிதன் அந்த ஏழரை வருஷத்துல நிச்சயமா முன்னுக்கு வருவான், ஏழரை வருஷத்துல முன்னுக்கு வருவான், அதான் ஏழரை சனி. இப்ப நீங்க நடந்தவங்க பார்க்கலாம், இவர் என்னங்க இது ஏழரை வருஷத்துல என்ன பாடுபட்டுட்டேன், நீங்க மட்டும் முன்னுக்கு வருவாருங்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா கவனிங்க, எல்கேஜி படிக்கிறான் ஒரு பையன், யூகேஜி போறான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து
டென்த் முடிச்சு பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் முடிச்சு அதற்கு பிறகு யூஜி பிஜி முடிச்சு அவன் ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கு பிறகு வேலைக்கு போறான் சார். ஏறத்தாழ 15 வருஷம் அவனுடைய டிராவல் நடக்குது. எந்த விதமான சுகங்களும் இல்லாம கடுமையான உழைப்பு, அவமானங்கள், கஷ்டங்கள், யாரோ அவனை அழைச்சிட்டு போறாங்க. அவன் சிந்தனையில அவன் பாதிய காலம் போல தர்ம சங்கடத்தோடு ஒரு மாணவன், ஒவ்வொரு மாணவனையும் போய் கேளுங்க, நீ நிம்மதியா படிக்கிறியா, திருப்தியா இருக்கியான்னு கேளுங்க, இல்லைன்னு சொல்லுவான். அவ்வளவு சிரமத்தோடு போனதுக்கு பிறகு அவன் கத்துக்கிட்டே போறான் பாடத்தை, வாழ்க்கை பாடத்தையும் கத்துக்கிறான், நம்ம பள்ளிக்கூட பாடத்தையும் கத்துக்கிறான். அப்படி கத்துக்கிட்டே போய் அவன் ஒர்க்கில் போய் உட்காடுறான் சார். இது ஏறுமுகமா இல்ல சிரமமா? வார்த்தை கவனிங்க, ஏறுமுகமா சிரமமா? இந்த மனசு அந்த இடத்துல என்ன சொல்லுது? ஏறுமுகம்னு சொல்லும். அதே நமக்கு சனி பகவான் 7.5 வருஷம் வந்தா என்ன சொல்லுது? இது 7.5 சனின்னு சொல்லுது. இங்க இருக்கிற மனசு இங்க குறைஞ்சிருச்சு சார். இதுவும் ஏறுமுக சனி தான். உங்க ராசிக்கு முன்னாடி 2.5 வருஷத்துக்கு வராருன்னா நீங்க இந்த நிமிஷத்திலேருந்து கரெக்டா பர்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கணும். நீங்க கரெக்டா ஆக ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும், இழக்க மாட்டீர்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக வர வர இழப்புகள் குறையும். சிந்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்கு சிந்தனைகள் அதிகமாக அதிகமாக சிறப்பு உண்டாகும். வீடு வாங்குறது எப்படி அப்படிங்கறது விரைவில் வீடியோ போடுவோம். ஈஸியா நான் சொல்லித்தரேன். எல்லாமே ஈஸி மெத்தடு, பரிகாரமே கிடையாது. கடன் அடைக்கிறது எப்படி நான் சொல்லித்தரேன். எல்லாத்துக்கும் ஈஸி மெத்தடா பார்க்க போறோம். இப்ப நீங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஏறுமுக சனியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜென்மத்துல சனி பகவான் வந்துட்டாருன்னா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா இல்லற யோகம், கல்யாணம் நடக்கும் சார். இந்த தடவை கும்பராசிக்காரங்களுக்கு எத்தனை பேர் கல்யாணம் நடக்குதுன்னு பாருங்க. இந்த 2.5 வருஷத்துல கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. முடியாது. இப்ப கண்டிப்பா இந்த 7.5 சனிக்குள்ள இந்த 7.5 சொல்ற இந்த வார்த்தையிலேயே நான் சொல்றேன், கண்டிப்பா மேரேஜ் நடக்கும், செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய காலங்க. இதுதான் ஏறுமுக சனி. வார்த்தையை நல்லா கொடுங்க, மனசை முதல்ல நம்ம பாசிட்டிவா கொண்டு போங்க. 7.5 சனினா நம்மளை இகழ்வாக இருக்கும், ஏறுமுக சனினா உயர்வாக இருக்கும். நிச்சயமாக நமக்கு உயர்வை கொடுப்பார். எப்படி மாணவர்கள் கஷ்டப்பட்டு மேல வராங்களோ அதே மாதிரி இந்த 7.5 வருஷத்துல உண்மையாக இருந்தா சில சிரமங்களோடு நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நன்மையை பெற முடியும். படி ஏறும் போது கஷ்டமா தான் இருக்கும், சபரிமலை ஏறும்பொழுது கஷ்டமா தான் இருக்கும், நீலிமலையை தாண்டும் போது கஷ்டமா தான் இருக்கும். சரங்குத்தி போனோட நிம்மதி வரும், சரணகோஷத்தை கேட்க கேட்க என்ன அப்படி காலு கட்டன்னு ஏறும். நடக்குதா இல்லையா? உண்மையா இல்லையா யோசிங்க. அந்த ஏழுமுக சனி இனி உங்கள் வாழ்க்கையில் நன்மையை பெருக்கும். என்னோட இந்த சேனலை பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் இனிமே என்ன சனி? 7.5 சனி கிடையாது, ஏழுமுக சனி. உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. அடுத்தது பேக்ல வருவோம். திருப்பி அர்த்தாஷ்டம சனி. ஒரு சிலர் பேர் சொன்னாங்க, சனி பெயர்ச்சியில 6 ராசிக்கு யோகமா இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி விருச்சிக ராசியை சேர்த்தீங்கன்னு கேட்டாங்க. நான் எழுதி சொல்றேன், அர்த்தாஷ்டம சனிங்கிறத ஆரம்ப சனின்னு நடத்துங்க. வாழ்க்கையுடைய ஆரம்பமே இப்பதான் சார் உங்களுக்கு என்ட்ரி ஆகுறீங்க. இது அர்த்தாஷ்டமா நினைக்காதீங்க, உங்க வாழ்க்கையுடைய ஆரம்பம், உங்க வாழ்க்கையுடைய ஆரம்பம். நிச்சயமா 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது இடம் மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டு, தூரதேச சஞ்சாரங்களை கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயத்துல அலட்சியமா இருந்த நமக்கு பயத்தை உண்டாக்குவார். நம்பிக்கை, பயம் வந்தாதாங்க நம்பிக்கை வரும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? மனைவி மேல பயம் கணவனுக்கு இருக்கணும், இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் நல்லா போகும். மனைவி கிட்ட பயம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா கணவன் தப்பு பண்ண தோணிடுவான். வாத்தியார் மாதிரிங்க மனைவி, குருநாதர். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் மேல ஒரு பயம் இருக்கணும். இந்த பயம் தான் வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு போகும். பயம் போயிடுச்சுன்னா நிம்மதி எங்கெங்க வரும்? அப்ப அர்த்தாஷ்டம சனி இனிமே கிடையாது, ஆரம்ப சனி, ஆரம்பம், வாழ்க்கை ஆரம்பம். இந்த சனி 4ஆம் இடத்துக்கு யாருக்கு வந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பமாக போகுது, புது ஆரம்பங்க, செம்மையான பெஸ்ட் டைம். இதுவரைக்கும் விளையாட்டுத்தனமா இருந்துட்டோம்ல விருச்சிக ராசி, இனிமே விளையாட்டை வேணாங்க, இது நுணுக்கமா உள்ள போறோம் இல்லைங்களா. டிரைவிங் கத்தும் போது எப்படி இருக்கும்?
டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் கத்துக்கிறோம். அந்த அவர் உட்காந்து சொல்லுவார், இப்படி போங்க ரைட் லெஃப்ட், என்ன செய்ய ஒண்ணுமே புரியாது. இதுதான் கத்துக்கொள்ளக்கூடிய காலம். இப்படி பாசிட்டிவா நினைங்க, உங்களுக்கு இறைவன் ஏதோ ஒரு கத்துக்கொள்ளக்கூடிய காலத்தை கொடுக்கிறார். ஏழரை சனியை எப்படி ஏறுமுக சனின்னு சொல்றோமோ, அர்த்தாஷ்டம சனியே ஆரம்ப கால சனின்னு சொல்லுங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையின் நல் ஆரம்பம் அப்படிங்கிற அர்த்தம். நல் ஆரம்பம் நிலந்து அப்படிதான் நிச்சயமாக சொல்றேன், உங்களுக்கு புது பரிணாமம் கிடைக்கும், வியூகம் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, சிம்ம ராசிக்கு கண்ட சனின்னு எல்லாரும் சொல்றோம், கிடையாது. கவலைகளை தீர்க்கும் சனி, கஷ்டங்களை தீர்க்கும் சனி, நம் மனசில் இருக்கக்கூடிய கழிவுகளை கடன்களை தீர்க்கும் சனி. இது வந்து டெலிட் பண்ற டைம். மெசேஜ் எப்படி டெலிட் பண்றோம், அது மாதிரி வாழ்க்கையில சில விஷயத்தை டெலிட் பண்ற டைம். தேவையில்லாததை தூக்கி எரியக்கூடிய நேரம், இதுதான் கெண்டச்சனின்னு சொல்றது. இனி கெண்டச்சனின்னு யாருமே சொல்லக்கூடாது. கஷ்டங்களை நீக்கக்கூடிய சனி பகவான். எங்க சனி பகவான் கஷ்டத்தை நீக்க போறார் சார், எங்க சனி பகவான் எங்களுக்கு தர்ம சங்கரங்களை எல்லாம் விளக்கிட்டு எங்களுக்கு கவலைகளை நீக்க போறார். இப்படி நினைச்சு பாருங்க சிம்மராசிக்காரர்களே, நிச்சயமாக நீங்கள் புகழ் பெற முடியும். முதல்ல நீங்க தான் சார் உங்களுக்கு ஹெட் மாஸ்டர், உங்களுக்கு நீங்க தான் எஜமான், உங்களுக்கு நீங்க தான் குரு, மற்றவங்களாம் அப்புறமா தான். நாமளே கெண்டச்சனி கெண்டச்சனின்னா வண்டியில போகும்போதே பேலன்ஸ் மாறிடும் சார், வண்டியில போகும்போதே பேலன்ஸ் மாறிடும். கஷ்டம் போயிடுச்சுப்பா, கவலை தீந்துருச்சுப்பா, சனி பகவான் வராரு, நமக்கு நல்லதை கொடுக்குறாரு, நம்மள்கிட்ட தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்றாரு, சூப்பர் டைம். இப்படி நினைச்சு பாருங்க சக்சஸ் ஆகும். அடுத்தது நம்ம கடகராசிக்கு போயிடுவோம். அஷ்டம சனி எட்டாம் இடத்துல சனி. எல்லாரும் அஷ்டம சனினா எல்லாரும் எட்டு மேல பயப்படுறாங்க சார், அப்படி கிடையாது, எட்டுன்னு பயப்படுறாங்க. ஆனா எட்டுக்குள்ளே உலகம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. காலையில பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில எட்டு போட்டுக்கிட்டு எல்லாருமே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. டிரைவிங் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எட்டு போட்டு அந்த எட்டு போட்டு கொடுன்னு சொல்றாங்க. எட்டுல தாங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது. எட்டு போட தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில வின்னிங் பண்ண போறீங்கன்னு அர்த்தம், சக்சஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அதனால அஷ்டம சனின்னு சொல்லாதீங்க, ஆனந்த சனின்னு சொல்லுங்க, ஆனந்தத்தை ஆரம்பிக்கக்கூடிய சனி. காலையில நம்ம வாக்கிங் போகும்போது எத்தனை இடத்துல எட்டு போட்டு நிக்கிறாங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்ப எட்டுங்கிறது ஆனந்தமான விஷயம், நம்மள வளர்ச்சிக்கான விஷயம், சந்தோஷத்துக்கான விஷயம். சார் தொப்ப குறைஞ்சா எவ்வளவு சந்தோஷம், வெயிட் குறைஞ்சா எவ்வளவு சந்தோஷம், சினிமாவை சினிமாவை எவ்வளவு நிம்மதியா இருக்கும், டிரைவிங் கத்துக்கு செம்மையா வண்டி ஓட்டினா எவ்வளவு சக்சஸ் சக்சஸ் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் எட்டு தேவைப்படுதுங்க. ஆனா சனி மட்டும் எட்டுல வந்தா நம்ம கவலைப்படுறோங்க. ஏங்க, மனசு முதல்ல கவலைப்பட ஆரம்பிச்சிருதுங்க, அதுவே நம்மள பாதி அழிச்சிருது. 50% மனசு தாங்க காரணம், மீதி 50% அதனால செயல்படுறோம். சோ 100% முடிஞ்சு போச்சு கதை. இன்னிலிருந்து கவனிச்சிங்க, இந்த சேனலை பாக்குறவங்க தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வந்து சேனலோட வியூஸ்க்காக பார்க்கல, இந்த என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடைய மனசுலையும் பாசிட்டிவ் நேச்சர் வரணும், பாசிட்டிவ் திங்க் வரணும். அஷ்டம சனிங்கிறது, அர்த்தாஷ்டம சனிங்கிறது, கெண்ட சனிங்கிறது, ஏழரை சனிங்கிறது இன்றிலிருந்து மாறுது. ஏழரை சனி ஏறுமுக சனியாக மாறுகிறது, அஷ்டம சனி நம்ம வாழ்க்கையில ஆனந்தத்தை ஆரம்பிக்கக்கூடிய சனியாக மாறுகிறது, கெண்டச்சனி கவலைகளை கஷ்டங்களை நீக்கக்கூடிய சனியாக மாறுகிறது. அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி என்பது இன்னிலிருந்து ஆனந்தத்தை ஆரம்பிக்கக்கூடிய சனியில ஆனந்தம் பெருகக்கூடிய சனியாக மாறுகிறது. ஒரு சனி ஆரம்பத்தை ஆரம்பிக்குது, இன்னொன்னு சனி ஆனந்தத்தை நிலைநிறுத்துது. இவ்வளவு பாசிட்டிவ் இருக்குங்க வாழ்க்கையில, இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு. உண்மையாக இருப்போம், நல்லது நடக்கும், சனி பகவான் காத்து நிப்பாட்டுவார். மனசை தயவு செய்து ஃபீல் குள்ள போகாதீங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கிறதுக்காக வரல, உங்க மனசை இன்னும் மெருகேற்றுவதற்கு வந்திருக்கிறேன். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.